ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஒய்எம்ஐ சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே தெரிஞ்ச எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட், ரயில்வே டிரான்ஸ்போர்ட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்தியன் ரயில்வேஸ், அதாவது ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் பற்றி. இந்தியன் ரயில்வேஸில் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியன் ரயில்வே வேர்ல்டுலேயே 4th லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்ஒர்க். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது முதல்ல இருக்கிறது யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ். இங்கே இருக்க மொத்த ட்ராக்கோட லென்த் எவ்வளோனா 2,40,000 கிலோமீட்டர். அண்ட் செகண்டில் இருக்கிறது சைனா, அங்கே இருக்க ட்ராக்கோட லென்த் எவ்வளோனா மொத்தம் 100,000 கிலோமீட்டர். அண்ட் தேர்டில் இருக்கிறது ரஷ்யா, அங்கே இருக்க ட்ராக் லென்த் எவ்வளோனா 85,500 கிலோமீட்டர். அண்ட் ஃபோர்த்தில் இருக்கிறது நம்மளோட இந்தியா, இங்கே எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்னா 62,658 கிலோமீட்டர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் யூஸ் பண்ணாமலும் ஒரு சிலது இருக்குது. மொத்தமாக டோட்டலாக 121,000 கிலோமீட்டர் ட்ராக்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது வேறு 62,600 மட்டும்தான். இதுலேயும் 62,600லேயும் 48% ஆஃப் ட்ராக்ஸ் வந்து எலக்ட்ரிஃபைட் ஆகிடுச்சு. அதில் போகிற கரண்ட் எவ்வளோனா 25,000 வோல்ட். இதுவே ரொம்ப அதிகமான பவர். மனுஷங்க அதை தொட்டாங்கன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க. அண்டு லார்ட் டல்ஹௌசி, இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வே. அண்டு ஃபஸ்ட்டு ட்ரெயின் எங்கேருந்து எங்கே போகுதுன்னா தானே டு பாம்பே, இங்கே தான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்டு கோரக்பூர், இதுதான் இந்தியாவிலேயே பிக்கஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன். இதில் மொத்தம் 23 பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் 26 ட்ராக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே இந்த ஸ்டேஷனில் மட்டும்தான் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அண்டு இந்தியாவில் பார்த்தோன்னா மொத்தம் 7,112 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதில் 400 ஸ்டேஷனில் வந்து கூகுள் வந்து ஃப்ரீ ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேசஞ்சர் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு இந்தியாவிலேயே ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின் வந்து கட்டிமன் எக்ஸ்பிரஸ், இதுதான் இந்தியாவிலேயும் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட். அண்டு ஸ்லோவஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ், இதுதான் ரொம்ப ஸ்லோவஸ்டான எக்ஸ்பிரஸ். அண்டு லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் இன் இந்தியா, எந்த ட்ரெயின் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா விவேக் எக்ஸ்பிரஸ். அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 4,286 கிலோமீட்டர். இது எங்கேருந்து எங்கே போகுதுன்னா கன்னியாகுமரி டு திப்ருகர், இந்த ரூட்டில் போகுது. திப்ருகர் வந்து இமாச்சல் பிரதேசில் இருக்குது, கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு மொத்தமாக வந்து 82 மணி நேரம், 30 நிமிஷம் ஆகுது. அண்டு ஒரு நாளைக்கு வந்து இந்தியாவில் 12,000 பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் போகுது. அதில் மொத்தம் 2.3 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து தினமும் ட்ராவல் பண்ணுறாங்க. அண்டு இந்தியன் ரயில்வேல வந்து 1.5 கோடி பேர் வேலை செய்கிறாங்க. அண்டு ஒரு நாளையோட இந்தியன் ரயில்வேயோட இன்கம் வந்து 2.5 கோடி. அண்டு ஒரு வருஷத்தோட இந்தியன் ரயில்வே இன்கம் வந்து 164,00,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அண்டு இந்தியன் ரயில்வேயோட கஸ்டமர் கேர் நம்பர் வந்து 139, இதுதான் இந்தியன் ரயில்வேயோட கஸ்டமர் கேர் நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்லணும்னு இந்தியன் ரயில்வே பற்றி இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ். ஸோ இது வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னா அந்த டாபிக் எங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தால் கொடுங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.